நீங்கள் பார்ப்பது பஸ்டர்ஸ் காம் இன்ஃபோ. ஸ்டே டியூன்ட். பிளேட்டோவின் தைமியஸிலும் கிரிட்டியஸிலும் நாடுகளை குறித்த ஆணவக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள புனைவுத் தீவாகும். அத்திலாந்திக்கு பெருங்கடலின் மையத்தில் அட்லாண்டிசு இருப்பதாக காட்டும் அதானசியசு கிர்ச்சரின் நிலப்படம். ஓராயிரம் பிளாட்டோ மற்றும் உண்மையான கிரேக்க புராணங்களின் படி போசைடன் கடவுளால் அட்லாண்டிஸ் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் போசைடன் கடவுள் சில விளக்கப்படாத காரணங்களால் தனது மகன் அட்லஸை இந்த புராண நகரத்தின் அரசன் ஆக்கினார். பிளாட்டோவால் வழங்கப்பட்ட இந்த விளக்கத்தை அட்லாண்டிஸ் மட்டுமில்லாது முன் துலுவியன் உலகத்தின் தலைவிதிக்கான குறிப்பாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. அட்லஸ் தனிப்பட்ட முறையில் கூறும் உண்மையான வார்த்தைகளால் மட்டுமே இந்த மர்ம முடிச்சை அவிழ்க்க முடியும். அட்லாண்டிஸ் கடல் கடவுள், பூகம்பங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களின் விதியை போசைடன் கடவுள் முடிவு செய்வதால், அட்லாண்டிஸ் மக்களின் தலைவிதியை முன்னரே போசையன் அறிந்து கொண்டதால் தான் அவர் அட்லஸை அரசனாக ஆக்கினாரோ என பிளாட்டே கேள்வி எழுப்புகிறார். அட்லாண்டிஸின் கதையை தனது தாத்தாவிடமிருந்து கேட்டதாக பிளேட்டோ தனது கிரிட்டியாஸ் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் தாத்தா அதை பிளேட்டோவின் காலத்திற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏதெனிய அரசியல்வாதியான சோலோனிடமிருந்து கேட்டதாகவும், சோலோன் அதை ஒரு எகிப்திய பாதிரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும், அந்த பாதிரியார் அது 9000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்ததாகவும் எழுதியுள்ளார். ஆக மொத்தத்தில் பிளேட்டோவை நேரில் பார்க்காத ஒரு நகரம்தான் அட்லாண்டிஸ். எனவே அவரது கதைகளுக்கு சுவை சேர்க்க எழுத்தப்பட்ட புனைவு இது என்றும், அதைச் சொல்வதில் அவரது நோக்கம் ஒரு சிறந்த சமுதாயத்தை பற்றிய அவரது கருத்துக்களை உயர்த்துவதாகவே இருந்துள்ளதாகவும் சிலர் வாதிடுகின்றனர். அட்லாண்டிஸ் அழிவு பற்றி பல்வேறு கருத்துக்களும் கதைகளும் உலவுகின்றன. சிலர் அணு வெடிப்பின் 40 மடங்குக்கு சமமான ஒரு பெரிய எரிமலை வெடிப்பால் இந்த நகரமே முற்றாக அழிக்கப்பட்டதாகவும், வேறு சிலர் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய வெள்ளம் அல்லது ஒரு சுனாமி இந்த முழு நகரத்தையும் தண்ணீருக்கு அடியில் எடுத்துச் சென்றதாகவும் கூறுகின்றனர். புராணக் கதைகளின் படி போய் வஞ்சகம் லஞ்சம் இவற்றின் வசப்பட்ட அட்லாண்டிஸ் மக்களை ஏதெனியர்கள் தாக்கி வெற்றி கொண்டனர். இந்த நிலையில் கடவுளின் தண்டனையாக அட்லாண்டிக் கடலின் பேரலைகள் சுனாமி பேரலைகளாக வந்து ஒரு பகல் ஒரு இரவில் இந்த நாட்டை தாக்கி கடலில் மூழ்கடித்தன என்றும் சொல்கின்றனர். அட்லாண்டியர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக வளர்ந்ததால் அவர்களின் ஒழுக்க நெறிமுறைகள் குறைந்தன. ஏதெனியன் தலைமையிலான கூட்டணியால் தோல்வியுறும் முன்னர் அவர்களின் படைகள் இறுதியில் ஆப்பிரிக்காவை எகிப்து மற்றும் ஐரோப்பா வரை கைப்பற்றின. பின்னர் கடவுளின் தண்டனை மூலம் அட்லாண்டிஸ் தீவு எரிமலை சீற்றத்தால் அழிக்கப்பட்டு பூகம்பங்கள் மற்றும் வெள்ளத்தால் சூழப்பட்டு இறுதியில் சேற்று கடலில் மூழ்கியது என்றும் கூட ஒரு கதை சொல்லப்படுகிறது. நைல் நதி நாகரீகம், மொசபத்தேமிய நாகரீகம், சிந்துவெளி நாகரீகம், சீன நாகரீகங்களுக்கு எல்லாம் முப்பாட்டன் என சொல்லப்படும் அட்லாண்டிஸ் பற்றிய அறியப்படாத உண்மைகள் தெரியவரும் போது பல விடை தெரியா கேள்விகளுக்கு விளக்கம் கிடைக்கலாம். அப்போது உலகத்தின் பல வரலாறுகள் திருத்தப்படலாம், உலக வரலாற்று ஆவணங்கள் மாற்றி எழுதப்படலாம். அதுவரை அட்லாண்டிஸை நோக்கிய தேடல்களும் பயணங்களும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. எங்களை ஆதரிக்கவும் உங்கள் நேர்மையான ஃபீட்பேக்கை வழங்கவும் எங்கள் அடுத்த வீடியோவை செய்ய இது எங்களுக்கு உதவும்.